இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே யூபிலி ஆண்டில் கனவின் புனித சூசையப்பருடைய புதன்கிழமை நவநாள் திருப்பலியில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டுவர் தருகின்ற அருமையான சிந்தனை என்ன என்பதை யோசிப்போம் டிசம்பர் முப்பது புதன்கிழமை என்று கிறிஸ்து பிறப்பின் ஆறாம் நாள் இன்று கனவின் புனித சூசையப்பர் நவநாள் புனித சூசையப்பர் யூபிலி ஆண்டில் இருக்கிற நாம் ஒவ்வொரு புதன்கிழமையும் கனவின் புனித சூசியப்பர் திருத்தலங்களுக்கு சென்று சூசியப்பரிடம் ஜெபித்து பாவசிங்கீர்த்தனம் செய்து திருப்பலி கண்டால் யூபிலி ஆண்டு பரிசுத்த பரிபூர்ண பலனை பெற முடியும் என்கிறார் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அமைதி சுதந்திரம் மகிழ்ச்சியான வாழ்வுக்கான உங்களின் நம்பிக்கையும் எதிர்நோக்கம் யார் மீது உள்ளது வேர் டி யூ பிளேஸ் யுவர் ட்ரஸ்ட் அண்ட் ஹோப் ஃபார் எ லைஃப் ஆஃப் பீஸ் ஃப்ரீடம் அண்ட் ஹாப்பினஸ் ஆண்டவர் மீது தங்கள் நம்பிக்கையை வைப்போர் ஏமாற்றம் அடையார் நானே ஆண்டவர் என்பதையும் எனக்காக காத்திருப்போர் வெட்கமடையார் என்பதையும் அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று எஸ்ஐஆர் நாற்பத்தொம்போது இருபத்தி மூணிலே கூறுகிறார் அதுபோல திருப்பாடல் அறுபத்தி ரெண்டு எட்டிலே மக்களே எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள் அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள் கடவுளே நமக்கு அடைக்கலம் என்கிறார் மேலும் நீதிமொழிகள் மூணாவது அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறு வசனங்களிலே முழுமனதோடு ஆண்டவரை நம்பு உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நிற்கலாதே நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் என்று எழுதியிருக்கிறது தொடக்க காலம் முதல் ஆதாம் நோவா ஆபிரகாம் இறைவாக்கினர்கள் தாவிதரசர் அரசர்களின் இதயங்களில் மீட்பருக்கான எதிர்பார்ப்பையும் ஏக்கத்தையும் கடவுள் விதைத்திருந்தார் இந்த மீட்பர் அமைதி மகிழ்ச்சி நீதியின் இரையாட்சியை கொணர்வார் என்று இவர்களெல்லாம் எதிர்பார்த்து கடவுளுக்காக காத்திருந்தார்கள் மனிதராக தன் மகனை அவர்களின் பாவம் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப் போகும் கடவுளின் ஒரே பெயரான மகன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் கடவுளின் நித்திய மீட்பு திட்டம் வெளிப்பட்டதையும் நாம் கிறிஸ்துமஸ் விழாவிலே கொண்டாடினோம் லூகா நற்செய்தியாளர் பெத்தலகமில் பிறந்த குழந்தை இயேசு எருசலேம் ஆலயத்திற்கு பிறந்த நாற்பதாம் நாள் கொண்டுவரப்பட்டதை பதிவு செய்துள்ளார் சூசையும் மரியாவும் தங்களுடன் குழந்தை இயேசுவை மூசையின் சட்டப்படி தலைச்சின் பிள்ளைகள் ஆண்டவருக்குரியது என்ற அந்த அருமையான சட்டத்தை அர்ப்பணிப்புக்காகவும் தூய்மைச் சடங்கை நிறைவேற்றுவதற்காகவும் ஆலயத்திற்கு வந்தார்கள் விடுதலை பயணம் மூணாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் தேவன் சொல்லுகிறார் தலைப்பேறு அனைத்தும் எனக்கு அர்ப்பணமாக செய்ஸ்ராயல் மக்களிடையே மனிதர்களிலும் கால்நடைகளிலும் கருப்பையை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்குரியவை என்று ஆண்டவர் மோயீசரிடம் கூறிய அந்த சட்டத்தை அன்னை மரியாதும் சூசையப்பெறும் நிறைவேற்ற ஆலயத்திற்கு வருகிறார்கள் மேலும் லேவியராகமும் பன்னிரெண்டாவதிகாரம் ரெண்டிலிருந்து நாலு வரை ஒரு பெண் கருத்தரித்து ஆண் குழந்தை பெற்றால் ஏழு நாள் விளக்கு நாட்களில் இருப்பது போல தீட்டுப்பட்டிருப்பாள் எட்டாம் நாளன்று அதற்கு விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் தொடர்ந்து வரும் முப்பத்தி மூன்று நாட்கள் அவள் தன் உதிரத்தீட்டு நாட்கள் முடியும் வரை தூயதான எப்பொருளையும் தொடாது தூயகத்தினுள் நுழையாது வரலாகாது என்று எழுதியிருக்கிறது எருசலேம் ஆலயத்தில் சூசையும் அறியாவும் தங்களின் காணிக்கையை செலுத்தி குழந்தை இயேசுவை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார் ஆவி நிரப்பப்பட்ட எண்பத்தி நான்கு வயதான அண்ணா இக்குழந்தையை வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸியா தாவிதின் வாரிசு என்று கண்டுகொள்கிறார் அவரே கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றியும் எடுத்துரைப்பதை லூக்கா ரெண்டு முப்பத்தி எட்டுல நமக்கு அறிவுறுத்துகிறார் அண்ணாவின் சாட்சியத்தின் சிறப்பு என்ன மெஸ்ஸியா ஆலயத்து மெஸ்ஸியா ஆலயத்திற்கு வந்ததனுடைய சிறப்பம்சம் என்ன மெஸ்ஸியா ஆலயத்திற்கு கொண்டு வரப்படுகிறார் அண்ணா அதற்கு சாட்சி பகர்கிறார் இதை பற்றி நற்செய்தியாளர் சொல்லுகின்ற இறை வார்த்தைகளுடைய விளக்கத்தை பார்ப்போம் லூக்கா அண்ணாவை இறைவாக்கினர் என்கிறார் ஏனெனில் தமது வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அண்ணா நோன்பிருந்து ஆலயத்தை விட்டு நீங்காது மன்றாடி வந்தார் என்று வாசிக்கிறோம் சிமியோனையும் பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களையும் போல் கடவுளுடைய வாக்கிற்கு செவிமடுத்து தூயாவியன் தூயாவியின் தூண்டுதலால் தனது மக்களுக்காக கடவுளின் மீட்பி திட்டத்தை பிற மக்களுக்கு இறைவா வந்தார் அண்ணா அண்ணா நாள் முழுவதும் ஆலயத்திலேயே இருந்து தனது அன்றாட ஜெபத்தையும் தனது மக்களுக்கான பரிந்துரை ஜபங்களையும் கடவுளிடம் சமர்ப்பித்து வந்திருக்கிறார் கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதிலும் அவரது வாக்குறுதியை நம்புவதிலும் சோர்ந்து போகாதவர் இறைவாக்கினர் அண்ணா தனது கடவுள் மீதான நம்பிக்கை மற்றும் எதிர்நோக்கில் தடுமாறாமல் வயதிற்கேற்ப அவற்றில் வளர்ந்து வந்தார் அண்ணாவால் தனது கணவனை இழந்தபின் வயது முதிர்ந்ததனால் ஏற்படும் துன்பங்களிலும் துன்ப வேலைகளிலும் நீண்ட நாட்களாக கடவுள் மீதான நம்பிக்கையில் நிலைத்திருக்கச் செய்தது எது பட்ட எல்லா துன்பத்திலும் கடவுளை இறந்து கைம்பெண்ணாக வயது முதிர்ந்து துன்பத்திலும் கடவுள் எனக்கு கட்டாயம் வாக்களிப்பார் வாக்களித்த மீட்பரை நான் காண்பேன் என்று அவளை தன் விசுவாசத்திலும் எதிர்நோக்கிலும் நிலைத்திருக்க செய்தது எது எப்படி அவரால் இடைவிடாத கடவுளுக்கு நன்றி குறவும் கடவுளை வழிபட்டு அன்றாட ஜபம் உபவாசத்துடன் கடவுளின் ஆலயத்தை விட்டு நீங்காமலும் இருக்க முடிந்தது ஏனெனில் கடவுளின் வார்த்தையை பற்றி கொள்வதில் அதை மற்றவர்களுக்கு அறிவித்து அறிவிப்பதில் நம்பிக்கையும் தைரியமும் ஊட்டுவதில் அவர் தளராத நம்பிக்கை கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம் அண்ணா தளரா மனதுடன் ஒரு நாள் நான் என் ஆண்டவரை மீட்பரை நேரடியாக முகமுகமாய் காண்பேன் என்று நம்பி காத்திருந்தார் அண்ணா தளராத விசுவாசம் நம்பிக்கைக்கு சிறந்த மாதிரியாக உள்ளார் கடவுளுக்காக அவரது மீட்பளிக்கும் வாக்கிற்காக பசி தாகமுள்ளவராக அண்ணா இருந்தார் அதுபோல இன்று கடவுளை தேடுகிறவர்களும் கடவுளுடைய வார்த்தைக்காக பசிதாகம் உள்ளவர்களுக்கும் அண்ணா சிறந்த மாதிரியாக இருக்கிறார் அண்ணாவின் நம்பிக்கை வின்போகவில்லை ஆண்டவரை அவர் கண்டார் ஆண்டவரை எல்லாருக்கும் அறிவித்தார் நாம் நமது நம்பிக்கை எங்கு எதில் யார் மீது கொண்டுள்ளோம் துன்பங்கள் சோதனைகள் ஏற்படைகளில் நாம் எளிதில் சோர்ந்து மனம் தளர்ந்து போகலாம் விசுவாசம் வழிபாடு கடவுள் பற்றி விமர்சிக்கவும் தொடங்கலாம் நோய்கள் முதுமை விபத்துக்களில் மரணம் இதுபோன்ற துன்பங்கள் நம்மை நம்பிக்கை இழக்கச் செய்யலாம் குறைபாடுகளும் ஏமாற்றங்களும் கடவுளை விட்டு விலகவும் கடவுள் மீது நம்பிக்கை இழக்கவும் செய்யலாம் இந்த துன்ப வேளையில் கடவுளை பற்றி கொள்வதும் கடவுளை விட்டு விலகுவதும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதும் கடவுள் மீதான நம்பிக்கையை இழப்பதும் நம் கையில் உள்ளது த சாய்ஸ் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ் நாம் நம்மீதும் நம் பலத்தின் மீதும் அல்லது நமது முழு நம்பிக்கையும் ஆண்டவர் மீதும் அவரது அருள் மற்றும் வல்லமை மீதும் வைக்கலாம் என்ன செய்யப்போகிறோம் விவிலியம் இறைவார்த்தை நமக்கு கூறுவதெல்லாம் இறைமியா முப்பத்தி மூணு மூணில் உன் துன்ப வேளையில் நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு அவர் உனக்கு செவி சாய்ப்பார் நீ கண்டிராத இதுவரை பார்த்திராத அளவிற்கு அவர் அதிசயங்களை புரிவார் என்று நாம் வாசிக்கிறோம் அன்புக்குரியவர்களே கடவுள் நமது நம்பிக்கை நம்பிக்கையே இல்லாத சூழலில் நமது நம்பிக்கையாகவும் உயிரையே தரும் அளவுக்கான அன்பாகவும் இருக்கிறார் நம்பிக்கை அன்பு உலகம் தர முடியாத மகிழ்ச்சியை கடவுள் மட்டுமே தர முடியும் இவ்வுலகை மட்டும் நம்புகிறவர்களா நாம் மருவலகன் மீதான நம்பிக்கையுள்ளவர்களா கடவுள் நமது உள்ளத்தில் விதைக்கும் நம்பிக்கை ஒரு வீட்டிற்கும் நம்மை படைத்து வரும் தந்தையுமான கடவுளுடன் அழியாத முடிவற்ற மகிழ்ச்சியில் இன்பமிக்க வாழ்வில் வாழ்வதற்குமான விருப்பமும் ஆகும் நம்முடைய எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை தமக்கென்று இறப்பதும் இல்லை வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ் இறக்கிறோம் வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாக இருக்கிறோம் என்று ரோமர் எழுதிய புத்தகம் பதினாலாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களில் வாசிக்கிறோம் மேலும் ஆண்டவர் கூறுகிறார் ரோமர் பதினாலு பதினேழிலே இரையாட்சி என்பது நாம் உண்பதும் குடிப்பதும் அடிப்படையாக கொண்டதல்ல மாறாக தூய் ஆவி அருளும் நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது என்று தேவன் கூறுகிறார் நாம் எதன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் நாம் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடுத்து கடவுளுடைய வாக்குகளின் நம்பிக்கை கொண் நம்பிக்கையுடையவர்களாயிருந்தால் நம்மில் வாழும் ஆவி நாம் எத்துணை துன்பங்கள் சோதனைகளை எதிர்கொண்டாலும் நாம் நம்பிக்கை இழக்காது நம் நம்பிக்கையை புதுப்பித்து கடவுள் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை அவர் பொய்த்து போகாதவர் அவர் உண்மையுள்ளவர் பிரமாணிக்கமுள்ளவர் என்று அவர் மீது நம்பிக்கை உள்ள வைப்பார் நமது துன்பங்கள் சோதனைகள் கொரோனாவை விட ஆண்டவர் பெரியவர் அவர் பெரியவர் என்பதனால் பெரிய பெரிய காரியங்கள் செய்யக்கூடியவர் ஆதலால் கடவுள் மீதான நம்பிக்கையில் இடைவிடாத நம்பிக்கை கொள்வோம் அண்ணா போல சிமியோன் போல இறைவாக்கினர்கள் போல ஆண்டவருக்காக காத்திருப்போம் கனவின் புனித சூசையப்பர் கடவுள் மீது வைத்த நம்பிக்கையைப் போல கடவுளுடைய வல்லமையில் நம்பிக்கை கொண்டு எல்லாம் எனக்கு கடவுளுடைய திட்டப்படி ஆகட்டும் என்று சொன்ன அன்னை மறியாலும் சூசையப்பெறும் போல நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்போம் நம் கண்ணீரெல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் பிறக்கப் போகும் ஆண்டு நமக்கு நம்பிக்கையின் ஆண்டாக புதிய ஆண்டாக மகிழ்ச்சியின் ஆண்டாக கொரோனாவே இல்லாத கொள்ளை நோயே இல்லாத விபத்துக்கள் இல்லாத நல்ல மழை பெய்து வளமான ஆண்டாக ஆண்டவரால் ஆக்க முடியும் என்பதை உணர்வோம் ஆண்டவர் தம் திருமுகத்தை நம்பக்கம் திருப்பி நம்மை இரக்கம் கொண்டு ஆசிர்வதிப்பாராக அமேன்